இன்னைக்கு நாம பார்க்க போற நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். என்ன இவங்க எல்லாம் ஆள காணோம்? அதானே டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. ஆ இதோ வந்துட்டாங்க பார். ஆ வந்துட்டாங்க. ஏ ஹாய் ஹாய் கீதா, நீ வருவேன் சொன்னா, ஆனா கீதா எங்க? கீதா ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூர் போயிருக்கா. ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல வரலாம் வரலாம். அப்புறம் நான் சொன்னல விவேக் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், நம்ம கேளுக்கலாம் பதில் சொல்லானே. இவன் தான் விவேக். ஹாய் சிந்து. ஹாய் ஷாலோ. சரி போலாமா? வாங்க வாங்க போலாம் போலாமா கோபி. இவ்வளோ அழகான இடம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் விவேக் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இது யந்திரங்களால் இயங்குகிற திறந்த வெளி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தோட ஒரு பகுதி. இப்படிப்பட்ட சுரங்கங்களில் இந்தியாவிலேயே ரொம்ப பெருசு இந்த நெய்வேலி லிக்னைட் மைன்ஸ் தான். தற்சமயம் 3 திறந்த வெளி சுரங்கங்கள் இருக்கு. இதில் ஒரு வருஷத்தில் 2,40,00,000 டன் பழுப்பு நிலக்கரியை வெட்டி எடுக்கிறாங்க. இதில் அருகில் உள்ள அனல் மின் நிலையங்களுக்கு கொண்டு போய் எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. இதிலிருந்து 2,490 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறாங்க. இதை திறந்த வெளி பழுப்பு கரை சுரங்கம்னு ஏன் சொல்கிறாங்க? சுரங்க வேலையெல்லாம் குறைந்த ஆழத்தில் நடக்குதே தவிர பூமி கடியில் நடக்கிறது கிடையாது. கனிம படிவங்கள் எல்லாம் மண்ணால் மூடி கிடக்கும். இந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்கு இதோ இங்கே பார்க்குறீங்களே பக்கெட் வீல் எக்ஸ்கவேட்டர், அதாவது ராட்சச இயந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க. படிவுங்கள் எல்லாம் குறைந்த ஆழத்தில் இருக்கிறதுனால இதை திறந்த வெளி சுரங்க வேலை செஞ்சு தான் எடுக்கணும். லிக்னைட்டுங்கிறது நிலக்கரி தர வரிசையில் கடைசியாக இருக்கு. நீராவி மின்னாற்றல் உற்பத்தியில் இதை எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்கன்னு படிச்சிருக்கேன், உண்மைதானே? இங்கே லிக்னைட்டுக்கு குறைந்த ஆற்றல் அடர்த்தி இருக்கிறதுனால இடம் விட்டு இடம் கொண்டு போகிறதுக்கு இது லாய்க்க இல்லை. அதனால் உயர்ந்த நிலக்கரிங்க மாதிரி உலக சந்தைகளில் இது கிடைக்கிறது இல்லை. இதை பெரும்பாலும் சுரங்கங்களுக்கு அருகிலே கட்டின மின் நிலையங்களில் எரிக்கிறாங்க. இங்கேயும் அதை தான் செய்கிறாங்க.
சுரங்க வேலையில் இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னன்னா, அங்கே இருக்கிற நீர்நிலையின் அளவை கவனமாக கண்காணிப்பது தான். ஒரு நிமிஷத்தில் 1000 gallon தண்ணீரை போர்வெல் மூலமாக வெளியேற்றாங்க. ஏறக்குறைய இந்த மைன் 1A மட்டும் 30 போர்வெல் இருக்குது. மழை காலத்தில் மட்டும் 1.6 லட்சம் gallon தண்ணீரை ஒவ்வொரு நிமிஷமும் பாண்டூன்ற கருவி மூலமாக வெளியேற்றாங்க. சுரங்கங்களிலிருந்து வர பழுப்புக்கறி நெய்வேலியின் 3 அனல்மின் நிலையத்திற்கும் எரிபொருளாக பயன்படும். பழுப்பு கறின்றது ரொம்ப மென்மையான ஒரு நிலக்கறி. எடையை வச்சு பார்த்தா இந்த பழுப்பு கறியில் 70 விழுக்காடு தண்ணி தான் இருக்கும். ஆமாமா, உண்மையிலேயே நிலக்கறியை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஆந்த்ராசைட், பிட்டோமினஸ், சப் பிட்டோமினஸ் அண்ட் லிக்னைட். ஆமாம், இப்போது இதில் பார்த்தோன்னா 86 லிருந்து 98 விழுக்காடு கார்பன் இருக்கு. பிட்டோமினஸ் நிலக்கறி மென்மையாக இருக்குது. இதில் 69 லிருந்து 86 விழுக்காடு கார்பன் இருக்குது. சப் பிட்டோமினஸ் நிலக்கறியில் கார்பன் குறைவாகவும் தண்ணி நிறையவும் இருக்குது. லிக்னைட் நிலக்கறியில் 70 விழுக்காடு தண்ணி இருக்குது. இப்போது நிலக்கறி முத முதலாக எப்படி உண்டாச்சுன்னு சொல்கிறியா? நிலக்கறிங்கிறது பாறை புதைப்படிவ எரிபொருள். இது வந்து சதுப்பு நிலங்களில் உருவாகுது. இங்கே இந்த இடத்துல இறந்து போன தாவரங்கள் ஆக்சிஜனேற்றம் ஆகாமல் பயோடிகிரேஷன் ஆகாமல் தண்ணீரும் சகதியும் பாதுகாக்குது. இதை வழக்கமாக புதை சூரியன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிலக்கரியாகி போன தாவரங்கள் அதுக்கு முன்னாடியே சூரியன்ட்டிருந்து ஆற்றலை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கை மூலமாக தாவர திசுக்களுக்கு அடிப்படையான சேர்மங்களை அதிகப்படியாக உண்டாக்குச்சு. நிலக்கரி முதன் முதலாக சுமார் 25 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உண்டாச்சு. அதை கரியாக காலம்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பூமியில் நிறைய சதுப்பு நிலங்கள் இருந்துச்சு. உயிரற்ற செடிகளும் மரங்களும் அடிமட்டத்தில் போய் தங்கிடுச்சு. அங்கிருந்த பாக்டீரியாக்கள் சொத சொதப்பாகவும் அடர்த்தியாகவும் பீட், அதாவது புல்கறிங்கிற பொருளாக உருவாச்சு. எல்லாமே முழுக்க அழுகி போயிடுறதில்ல, ஏன்னா அங்கே போதுமான அளவுக்கு காற்று இல்லை. இந்த புல்கறி படுகைகள் பூமி அடுக்குகளோட வெப்பத்தாலையும் அழுத்தத்தாலையும் லிக்னைட் பழுப்பு கறியாக மாறிச்சு. இது பல நூற்றாண்டுகள் ஆனப்புறம் பூமிக்குள்ள பல அடுக்குகளாக நிலக்கரியாக உண்டாச்சு. புவி பருப்புக்கிட்டேயே புல்கறியும் பழுப்பு கறியும் கிடைக்கும். ஆனால் நிலக்கறி எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆழம் தோண்ட வேண்டியிருக்கும். இந்த நிலக்கரியில் இருக்கிறது கார்பன் மட்டும்தான். இருந்தாலும் இது பல வேதிப்பொருட்கள் சேர்ந்த கூட்டுக்கலவை. இதில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கூட வேதி இணைப்பில் இருக்குது. நைட்ரஜனும் கந்தகமும் கூட கொஞ்சம் இருக்குது. நிலக்கரி ஓரளவுக்கு ரப்பர், பிளாஸ்டிக் போன்ற பாலிமர் அடுக்குகள் மாதிரி இருக்குது. கட்டமைப்பு பார்த்தோம்னா அருங்கோணங்களில் சில சமயம் ஐங்கோணங்களில் 6 அல்லது 5 கார்பன் அணுக்கள் கொண்ட அரோமேட்டிக் வடிவமைப்பில் இருக்குது. இந்தியாவில் நிலக்கரி எக்கச்சக்கமாக இருக்குது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா உலகத்திலேயே 3வது இடத்துல இருக்குது. இந்தியா முழுக்க பயன்படுத்துகிற ஆற்றலில் பாதிக்கு மேலே நிலக்கரியிலிருந்து தான் கிடைக்குது. ஆனால் நம்மக்கிட்ட உயர்தரமான அனல்மிகு நிலக்கரி இல்லை. எஃகு தொழிற்சாலைக்காக இதை நாம் இறக்குமதி தான் பண்ணுறோம். தண்ணியிலேருந்து நீராவியை உண்டாக்குறதுக்கு நிலக்கரி எரிபொருளாக பயன்படும். இந்த நீராவி டர்பைன்கிற சுழலிகளை இயக்கி மின்சாரத்தை உண்டாக்குது. ஸ்டீல் தொழிற்சாலையில் கூட நிலக்கரி தான் முக்கியமாக பயன்படுது. ஹலோ மிஸ்டர் இளமாறன்,
என்னங்க ஒவ்வொரு முறையும் என்ன தனியா விட்டுட்டு வந்துறீங்க? வந்துட்டியா? ஏய் யார் அது? மிஸ்டர் இளமாறன் என்ன பத்தி உங்களுக்கு சொல்லுவாரு? அவன் பேர் குரு, எங்களோட ஃப்ரெண்டு தான். அடிக்கடி வருவான், ஏதாவது கேள்வி கேட்டு தொல்லை பண்ணுவான். மனசுல பெரிய அறிவு ஜீவின்னு நினைப்பு. என்ன பத்தி உனக்கு உயர்வாவே சொல்ல தெரியாது. இல்லப்பா, ஏ அவன் நிஜமாவே அறிவு ஜீவிதான்பா, நீ கேளு. சரி சரி, நான் இப்ப கேட்கிற கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்றேன்னு பாக்கலாம். நாம போன வாரம் தான் உலகம் வெப்பமாதல் பத்தி பேசணும். இப்ப இன்னொரு பக்கம் தொழில் வளர்ச்சி பத்தி பேசுறோம். நமக்கு ரெண்டும் தான் முக்கியம். இதை எப்படித்தான் பேலன்ஸ் பண்றது சொல்லு. தொழில் வளர்ச்சி சுற்றுச்சூழலை பாதிக்காம இருக்கணும்ன்றது தொழில் ஆரம்பிக்கிறவங்களோட முக்கிய கொள்கையா இருக்கணும். அவ்வளவுதான். சரியா சொன்னடா. ஏய், இதை விட சூப்பரான இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க. நிலக்கரி சுரங்கத்துக்கு நடுவுல இப்படி ஒரு பார்க்கா? பாலைவனத்துக்கு நடுவுல ஒயாசிஸ் மாதிரி. அதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். முதல் ஏற்படுத்தப்பட்ட நிலக்கரி சுரங்கம் இங்கே தான். 1957 வருடம் முதல்ல ஏற்படுத்தப்பட்ட நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இது தான். இது நிலக்கரி சுரங்கமா? போய நான் நம்ப மாட்டேன். நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அதான் உண்மை. இந்த இடத்துல நிலக்கரி எடுத்த பிறகு அந்த இடத்துல மண்ணை நவீன தொழில்நுட்பத்தால் வளப்படுத்தி அந்த இடத்துல மரங்களை வளர்த்து சுற்றுச்சூழலை இந்த மாதிரி பாதுகாக்கிறாங்க. ஆ, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தொழிற்சாலையிலேருந்து வர திரவம், வாயு இதெல்லாம் கூட கண்காணிக்கிறாங்களாம். இப்போது என்எல்சிலேயே காற்று கண்காணிக்கிற மையம் 6 இருக்கான். அது காற்றுல இருக்கிற மாசை அடிக்கடி கண்காணிச்சிட்டே இருக்குமா? என்ன சிந்து, அங்கே இருக்கிற வாத்தோட போய் நீச்சல் அடிக்கலான்னு தோணுதா? என்ன லிக்னைட் மைன்ஸ்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ஆ, சுத்தி பார்த்தாச்சு. இங்க சில பேருக்கு கார்பன் மேல மோகம் வந்து கை காதுல எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கே. அது கார்பன் இல்ல லூசு, அது வைரம். ஏய், அவன் சொல்றதும் சரிதான். சொல்ல போனா வைரங்கிறது கார்பனோட அலோட்ரோப்பு தான். வைரமும் கார்பன் தனிமத்தால தான் ஆயிருக்கு. அணுக்கள் அடுக்கப்படுற விதம் தான் வேறுபட்டிருக்கு. இந்த வேறுபாடு தான் டைமண்டை டைமண்டா காட்டுது. ஐசோடோப்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதானே அலோட்ரோப்? அதானே. ஏண்டா ஐசோடோப்னா என்ன, நமக்குலாம் நல்லா தெரியும் இல்ல? இந்த சாந்தி சொல்லுவார். எனக்கு தெரியாது. சரி, நானே சொல்லிடுறேன். சொல் சொல்லு. ஐசோடோப்புங்கிறது ஒரே தனிமத்தோட அணுக்களா இருந்தாலும் ஒவ்வொரு அணுக்களோட கருவுல இருக்கிற நியூட்ரானோட எண்ணிக்கை ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டிருக்கு. புரியுதா? பாரு, இப்போ தெரிஞ்சுக்கோ. உதாரணமா ஹைட்ரஜன் டியூட்டேரியம் சொல்லலாம். ஹைட்ரஜன்ல ஒரு புரோட்டான் தான் இருக்கு. ஆனா டியூட்டேரியத்துல ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் இருக்கு. ரெண்டுலையுமே ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுத்தி வர்றதால நடுநிலை அணுவா இருக்கும். ஐசோடோப்புகளுக்கு வேதிப்பண்புகள் ஒன்றுதான். இன்னொரு உதாரணமா யுரேனியம் 238 யுரேனியம் 235 சொல்லலாம். ரெண்டுலையுமே புரோட்டான் 92 தான். ஆனால் நியூட்ரான்களோட எண்ணிக்கை யுரேனியம் 238 146 யுரேனியம் 235 143 இருக்கு. அருமையான விளக்கம். இப்போ நான் அலோட்ரோப்னா என்னன்னு சொல்றேன். அலோட்ரோப்புங்கிறது ஒரே தனிமத்தோட வேற வேற வடிவங்கள். இந்த தனிமத்தில் இருக்கிற அணுக்களுக்கு இடைப்பட்ட பிணைப்புகள் வேற வேற மாதிரி இருக்கிறனால அதுக்கு நிறம், கெட்டித்தன்மை, உருகுநிலைகள் மாதிரி பல இயற்பியல் பண்புகள் அதுக்கு அமைந்திருக்கு. வைரத்தை எடுத்துக்கிட்டா அதுல ஒவ்வொரு கார்பன் அணுவும் 4 கார்பன் அணுவோட இணைஞ்சிருக்கு. இந்த அணுக்கள் டெட்ராஹெட்ரான், அதாவது நான்முகியின் ஒவ்வொரு முனையிலயும் இருக்கு. இந்த இணைப்புகள் ரொம்பவும் வலுவா இருக்கு. இது ஒரு அசுர மூலக்கூறு மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப கெட்டியான பொருள்கள்ல வைரமும் ஒண்ணு. கிராஃபைட் கட்டமைப்பு வைரத்தோட கட்டமைப்புல இருந்து எப்படி வேறுபட்டிருக்கு? கிராஃபைட் 6 கார்பன் அணுக்கள் கொண்ட அருங்கோண வளையங்கள் உள்ள அடுக்குகளால ஆனது. ஒரு அடுக்குல இருக்கிற கார்பன் கார்பன் பிணைப்பு வைரத்துல இருக்கிற கார்பன் கார்பன் பிணைப்பை விட உறுதியா இருக்கு. ஆனா ஒவ்வொரு அடுக்கும் அடுத்துள்ள அடுக்கோட மெலிந்த பிணைப்புகளால் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் கிராஃபைட் மென்மையாக இருக்கு. இது அடுக்கடுக்காக உரித்து விடலாம்.
நாம் எழுதுகிற பென்சிலோட தண்டு கிராஃபைட்டால் செய்யப்பட்டிருக்கு. இங்கே ரெண்டு பக்கம் கூர்மையான பென்சிலை ஒரு கேல்வனோமீட்டரோட கனெக்ட் செஞ்சுருக்கோம். கொஞ்சம் வோல்டேஜ் மின்சாரம் வந்தால் கூட கேல்வனோமீட்டர் அதை காட்டுறதை பார்க்கலாம். கிராஃபைட் மின்சாரத்தை கடத்துங்கிறத நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். கிராஃபைட்டில் ஒவ்வொரு கார்பன் அணுவும் மூணே கார்பன் அணுக்களோட இணைஞ்சிருக்கிறதால ஒவ்வொரு கார்பன்லேயும் மூணு எலக்ட்ரான் தான் வலிவான இணைப்பில் இருக்குது. அந்த கார்பனோட நாலாவது இணைக்கும் இயல்பு கொண்ட எலக்ட்ரான் வலுவாக பிணைக்கப்படாததால் ஒரு வோல்டேஜ் செயல்படுத்தினா அது நகரும். ஒரே அணுக்கள் இருக்கும் திண்மங்களோட இருவேறு கட்டமைப்புகளுக்கு இந்த அளவுக்கு வித்தியாசமான பண்புகள் இருக்குங்கிறத கேட்டால் உண்மையிலே பிரமிப்பாக இருக்குல்ல? எஸ், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் கூட வைர நகைகள் போட்டுக்கிட்டா என்னன்னு தோணுது. இது எப்படி இருக்கு? நான் பார்க்க ராஜா மாதிரி இல்ல? சரி சரி, ரொம்ப அழகா தான் இருக்க. யோ, வரவ தாங்க முடியல. சீக்கிரம் போட் எடுங்கப்பா, போலாம். வண்டி எடுங்க, போலாம். வைரம் உண்டாகணும்னா புவியின் அடி ஆழத்துல கார்பன் அடங்கிய பொருள்கள் அதிக வருடம் அதிகமான அழுத்தத்தில் இருந்தாகணும். இப்படிப்பட்ட நிலைமை புவியில் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்குன்னு தெரியுது. ஓரளவுக்கு நிலையான கண்டத்தட்டுக்களுக்கு அடியிலையும் எரிமீன்கள் விழுந்து மோதிய இடங்களிலையும் தான் வைரம் உண்டாகுது. இப்படி உண்டான வைர பாறைகளை பூமிக்கு அடி ஆழத்தில் ஏற்படுகிற எரிமலை வெடிப்புகள் பூமிக்கு மேலே கொண்டு வந்து போட்டுடுது. பன்னா வைர சுரங்கங்களில் அதை எப்படி தோண்டி எடுக்கிறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க வாங்க, நான் காட்டுறேன். 2000 வருஷத்துக்கும் மேல வைரப்புதையல் கிடைக்கிற ஒரே இடமா இந்தியா மட்டும்தான் இருந்தது. அப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல பிரேசில்ல வைரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. 19ஆம் நூற்றாண்டுல சவுத் ஆப்பிரிக்கால வைரம் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த துறையில முன்னணியில இருக்குது. இன்னைக்கு இந்தியாவிலேயே வைரம் எடுக்கிற ஒரே பெரிய நிறுவனம் அரசு துறையை சார்ந்த NMDC தான். மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பன்னா சுரங்கத்திலிருந்து வைரம் எடுக்கப்படுது. இந்தியாவிலேயே அதிக அளவில் எந்திர முறையில் வைரத்தை வெட்டி எடுக்கிற சுரங்கம்னா அது பன்னா தான். இங்க ஒரு வருஷத்துல சுமார் 84,000 கேரட் வைரத்தை உற்பத்தி பண்றாங்க. வைரத்தில் பல ரகம் இருக்கு. ரொம்பவும் உயர்தரமான ரத்தினக்கல் வைரங்கள் இருக்கு. தொழிற்சாலை தரம் உள்ள வைரக்கற்களும் இருக்கு. உருவத்திலையும் பல வகை இருக்கு. ரொம்ப சின்னதுலேருந்து ஓரளவுக்கு பெருசாகவும் வைரங்கள் கிடைக்குது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இயற்கையாக கிடைக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப கெட்டியான பொருள் வைரம்தான். இது இவ்வளோ கெட்டியாகவும் ஒளியை அதிகமாக சிதறடிக்கிறதாலையும் தொழிற்சாலையிலையும் நகை தொழிலையும் நல்லா பயன்படுது. வைரத்தை வைரத்தால தான் அறுக்கணுங்கிற பழமொழி இதை வச்சுதான் வந்தது. இதை வச்சு கண்ணாடிய கூட வெட்டலாம். வைரங்களை செயற்கையாவும் செய்யலாமா? செய்யலாமே. இப்போ புவிக்கு அடி ஆழத்துல என்ன நடக்குதோ அதை நாம ஆய்வுக்கூடத்துல செஞ்சோம்னா சின்ன சின்ன படிக கருக்கள் உண்டாகும். இதை தொழிற்சாலையில் அறுக்கிற வேலைக்கு பயன்படுத்தலாம். ஹலோ, இதே மாதிரி நல்ல பசங்களாக இருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி இன்னும் அசத்தலான ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன். அப்படியா? நாங்கள் நல்ல பசங்களாவே இருக்கோம், எங்க கூட்டிட்டு போற? சொல்றேன், பழமையான எல்லா காடுகளுமே நிலக்கரியா மாறிடுறதில்ல. சில காடுகள் புதை படிவங்கள் ஆயிடுது. இதை நாம கற்காடுகள்னு சொல்றோம். இந்த மாதிரி காடுகள் உலகத்துல பல இடங்கள்ல இருக்கு.
இந்த மாதிரி கற்பாறைகளை பார்க்கறதுக்கு நாம எங்கேயும் போக வேண்டாம். அது தமிழ்நாட்டிலேயே இருக்கு. அழகான திருவக்கரை கிராமம் தான் அது. இங்கதான் நம்ம அடுத்த வாரம் போக போறோம். சூப்பர். அப்போ அடுத்த வாரம் திருவக்கரையில இருந்து நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பை.